சென்னையில் நெகிழ் குப்பையை சேகரித்து மூதாட்டி விற்று வந்த நிலையில் அவர் வீட்டில் 2 லட்சம் ரூபாய் வரை சேமித்து வைத்தது தெரிய வந்திருக்கு. ஓட்டேரி சத்தியவாணி முத்துநகரில் நெகிழ் குப்பையை சேகரித்து விற்று வாழ்ந்து வந்த பிரபாவதி என்ற மூதாட்டி கடந்த மாதம் உயிரிழந்தார். அவரது குடிசை வாரிய மாற்று குடியிருப்பு உள்ள வீட்டில் நெகிழ் குப்பைகளை மாநகராட்சி உதவியுடன் காவல்துறையினர் அகற்றினர். அப்பொழுது ஆங்காங்கே ரூபாய் நோட்டுகளும் சில்லறை காசுகளும் சிதறின. அவற்றை சேகரித்த போது 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் செல்லாத ரூபாய் நோட்டுகளும் இருந்தன. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.